இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு தான் வளர்த்த யானை குட்டிகளை கண்டதும் ஆனந்த கண்ணீர் விட்டார் வெள்ளி. யார் இந்த வெள்ளி? விவரம் இதோ. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் யானைகள் முகாமில் படமாக்கப்பட்ட தி எலிஃபேண்ட் விஸ்பர்ஸ் என்ற ஆவண திரைப்படம் ஆஸ்கர் விருதை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு தாயை இழந்த குட்டி யானை ஒன்று உடம்பில் பலத்த காயங்களுடன் காட்டில் இருந்துள்ளது. பலரும் அதை காப்பாற்ற முடியாது என கூறிய போது பொம்மன் என்ற பாகன் மட்டும் என்னால் முடியும் என்று அந்த யானை குட்டியை பராமரித்துள்ளார். அவருக்கு துணையாக வெள்ளி என்ற பெண்மணியும் வருகிறார். அதன் பிறகு சில மாதங்களிலேயே ரகு இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறது. இந்த இரு குட்டிகளையும் பராமரித்து வந்த பொம்மன் வெள்ளி ஆகிய இருவரும் ஒரு கட்டத்திற்கு பிறகு திருமணம் செய்து கொள்கின்றனர். இந்த வயதான தம்பதிகளின் பாச மழையில் இரு குட்டிகளும் சந்தோஷமாக இருக்கின்றது. தாயானையை பிரிந்து வனப்பகுதியில் சுற்றி திரிந்த ரகு, பொம்மி ஆகிய இரு குட்டி யானைகளை தெப்பக்காடு யானைகள் முகாமில் வளர்த்து பராமரித்து வருவதை பாசத்தோடும் உணர்ச்சி பூர்வமாகவும் அதே சமயம் உயிரோட்டமாகவும் படமாக்கியுள்ளனர். வெள்ளி பொம்மன் தம்பதியினர் ரகு, பொம்மி ஆகிய யானைகளுடன் பயணிப்பது அவர்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் யானை குட்டிகளின் பாசத்தையும் தி எலிஃபேண்ட் விஸ்பர்ஸ் ஆவணப்படம் பிரதிபலிக்கிறது. புகைப்பட கலைஞரான கார்த்திகே கன்சல்வாஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக இயக்கியிருந்தார். இந்த படம் சிறந்த ஆவணப்படமாக ஆஸ்கர் பட்டியலில் இடம்பெற்று ஆஸ்கர் விருதையும் பெற்றுள்ளது. கடந்த 2 வருடங்களாக ரகு, பொம்மி ஆகிய இரு யானைகளை பராமரிக்க வேறு பாகங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தாங்கள் பராமரித்த இரு குட்டி யானைகளையும் தொலைதூரத்திலிருந்து பார்த்து ஏங்கி வந்தனர். ரகு வந்து ஐயூர்லேருந்து வந்துருச்சு, பொம்மி வந்து சத்தியமங்கலேருந்து வந்துருச்சு. ரகு பஸ்ஸில் வரும்போது என்னை கூப்பிட்டாங்க, நீ வா உங்கள் வீட்டுக்காரங்க பக்கத்தில் இருந்து யானை குட்டி வளர்க்கூடன்னு சொன்னாங்க. அப்போ போய் பார்க்கும்போது வாழையெல்லாம் கட்டியிருந்தது பார்த்துட்டு நான் இல்லை முடியாதுன்னு சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சரி நாங்கள் பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், எப்படியே பண்ணி சரி பண்ணிடலன்னு சொல்லும்போது அது இது சுடு தண்ணியில் சுட்டு நல்லா பண்ணி ரகு பெருசாகிடுச்சு. ரகு பெருசாகும்போது பொம்மி வந்துருச்சு, 3 மாதம் குட்டி. இந்த குட்டி நீங்கள் தான் பால் கொடுக்கணும்னு சொல்லும்போது பொம்மியை வந்து பால் கொடுத்து பெட்டு பண்ணி படுக்க வச்சு அது கொஞ்சம் பெருசு பண்ணோம். பெருசு பண்ணி ஒரு புள்ளை வந்தால் வந்து டாக்குமெண்ட் எடுக்கிறவங்கன்னு கவர்மெண்டில் நான் ஆர்டர் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த டாக்குமெண்ட் எடுத்து இப்போ அவார்டு வரைக்கும் போயிருக்கு. இந்த முதுமலை இந்த பார்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதுமலைக்கு கேம்புக்கு எல்லாம் சந்தோஷம் தான், எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆஸ்கர் விருது பெற்றதை அடுத்து இரு யானைகளையும் தெப்பக்காடு யானைகள் முகாமில் வெள்ளி ஆனந்த கண்ணீருடன் பார்த்து அரவணைத்து உரையாடினார். நெகிழ்ச்சியான இந்த சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது.